நேற்று தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி இது தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னையிலிருந்து சுமார் தென்கிழக்கே 770 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே சுமார் 690 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடற்பகுதியை நெருங்கும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 8ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்புள்ளது. காற்றை பொறுத்தவரையில் 8 முதல் 10 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி மாலை வரையிலான காலகட்டத்தில் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 8ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், 9 முதல் 10ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடல்நிலையை பொறுத்தவரையில் 8, 9, 10 தேதிகளில் தமிழக கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் 10ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 9, 10 தேதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஓகேங்களா? அதாவது தற்போதைய நிலப்படி, இன்னும் புல்லட்டில் அடுத்து வர நிலைகளுக்கு அனுப்போம், இப்பொழுது நிலவரப்படி புதுச்சேரியிலிருந்து சிறிகரி கோட்டாக்கு இடைப்பட்ட பகுதியில் கடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 9ஆம் தேதி இரவு முதல் 10ஆம் தேதி அதிகாலை காலகட்டத்தில் கடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து கண்காணித்து அடுத்து வரும் புல்லட்டில் சொல்வார்கள். தற்பொழுதைய நிலவரப்படி புயலாக கடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கடலோர தமிழக பகுதிகளில் உள்ள காற்று, இதுக்கு கடலோர பகுதியில் உள்ள காற்றுகள் வட தமிழக பகுதிகளுக்கு 8ஆம் தேதி மாலை முதல் 9ஆம் தேதி மாலை வரையிலான காலகட்டத்தில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஓகே, இதுதான். ஒரு புயல் என்பது மூன்று, அதற்கு இன்ட்ராக்ஷன்ஸ் என்பது கீழே சி சர்ஃபேஸ் கடலோட ஒரு இன்ட்ராக்ஷன், சுற்றிலும் என்விரான்மெண்டோட ஒரு இன்ட்ராக்ஷன், மேல் பகுதியில் ஒரு இன்ட்ராக்ஷன், மூன்றையும் பொறுத்து நிலை. ஒவ்வொரு சிஸ்டத்தும் ஒரு மாதிரி இருக்கும், அது தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு தெரிவிக்கப்படும். இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரப்படி இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் நம்ம இது பண்ணுறோம். ரெட் அலர்ட், காற்று மல்டி ஹசார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம காற்றுக்கும் மழையும் சேர்ந்து தான் அந்த 9ஆம் தேதி அதிகன மழைக்கான இது கொடுத்துருக்குறோம். நம்ம 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கோம். அதை தவிர காற்றுக்கான இதுவும் கொடுக்கும் பொழுது கடலோர மாவட்டங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதிக கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். மழை பெய்யக்கூடும். அதிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது இப்பொழுது இல்லை. பார்ப்போம், கணித பார்க்கும்பொழுது.
நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது இன்று காலை 11 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 770 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே சுமார் 690 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம் அதனை ஒட்டியுள்ள தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நெருங்கக்கூடும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 8ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. 10ஆம் தேதி பொறுத்தவரையில் திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். இன்னும் புயல் உருவாகவில்லை. புயலாக உருவானால் மாண்டோஸ், MANDOES, மாண்டோஸ் கரைக்குடைய கடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 9ஆம் தேதி பின்னிரவு முதல் 10ஆம் தேதி காலை அதிகாலை வரை, அந்த காலை பகுதி வரை அதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து கண்காணிக்கப்படும். ஒரு சிஸ்டத்தோட இன்னொரு சிஸ்டத்தை நான் சொல்ற மாதிரி, சித்திரங் புயல் கடந்த பகுதி வேற, இது கடக்குகின்ற பகுதி வேற. இப்ப சொன்ன மாதிரி எந்த சிஸ்டமும் மூணு இடங்கள்ல அது இன்ட்ராக்ஷன், ஒன்னு சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஒன்னு என்விரான்மெண்ட் சென்டர், ஒன்னு டாப் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு இடத்துல எங்க அவுட்ஃப்ளோ போயிட்டு இருக்கு, எங்க கன்வர்ஜென்ஸ் வருது, டைவர்ஜென்ஸ் வருது, எல்லாமே இருக்கும். அதை பார்த்து அதனால தான் அவ்வப்பொழுது தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு தெரிவிக்கப்படும். ஓகே, தேங்க்யூ.